हेलो फ्रेंड्स, वेलकम टू असतल टीवी। நாங்க இந்த சேனல்ல நிறைய தரமான वीडियोस அப்லோட் பண்ணுறோம். எல்லாரும் ஜெனரா இருக்கீங்க. இந்த சேனல் ஆன்டி சங்கல்ஸ் கொண்டு கிடையாது. என்ன மாதிரி குட்டி சுட்டிஸ் குக்குறதா எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் ஒன் மோர் திங், மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் கீழ இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அசதல் டிவி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. वीडियोस ஒரு குடும்பத்துல இந்த கடைசி பையன் வந்து ரொம்ப சேட்டை பண்ணுவான்றது வந்து எனக்கு ரெண்டு அண்ணன்மாரும் ஒரு அக்கா கடைசில நானு. அந்த கடைசி பையன் எப்பவுமே வந்து வீட்டு கலங்காதவன்றது. அது எப்படி என்ன, நான் சின்ன வயசுல வீட்டை விட்டு வெளியே போனேன்னா எவனையா ஒருத்தனை அடிச்சுட்டு வரணும், இல்லைன்னா அடி வாங்கிட்டு வரணும். ரெண்டு நடக்கலைன்னா வீட்டில் அம்மாட்ட சூடு வாங்கணும், அப்பதான் தூக்கம் வரும். அது என் கேரக்டர். அந்த ஏழு வயசுல என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு பொண்ணு கூட படிக்கிற பொண்ணு, ஏழு வயசுல காதல்லாம் கிடையாது, காதல்ன்றது சொல்ல முடியாதுல்ல. அந்த பொண்ணை எனக்கு பிடிக்கும். அந்த பொண்ணை ஒரு நாள் வந்து வாத்தியார் அடிச்சிட்டார். அன்னைக்கு சாயந்தரம் நாங்கள் நாலு பேர் சேர்ந்துட்டு அந்த வாத்தியார் அடிச்சிட்டோம். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு பிரச்சனை வந்துருச்சு. ஹெட்மாஸ்டர் கேட்குறாரு, ஏன்டா வாத்தியார் அடிச்சா அப்படின்ட்டு. அவர் ஏன் வள்ளி அடிச்சாரு அப்படின்னு. வள்ளி அடிச்சா உனக்கு என்னடான்னு கேக்குறாரு. லவ் பண்றோம்ல, டிசி கொடுத்துட்டாங்க, வேற ஸ்கூலுக்கு போயாச்சு. இப்படிலாம் நிறைய குறும்புகள். அண்ணே ஒரு போன் கால் வருதுனே. போன் வருதா? ஆமா. எதுக்கு அது வேஸ்டா? நம்ம நாலு கால் இருக்கும்போது போன் காலுனே. ஆமா. ஹலோ 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 சார், ராஜபாளையத்தில் ரவி பேசுறேன் சார். யார் ராஜன்? தார் ஓட்டுற தகவல் ஓட்டுறது சார். நீங்க பேச்சு அப்படிதான் சார்? பேச்சு அப்படித்தான். ஆமா சார். அட பெருச்சாளிக்கு பிறந்தவளே. ஆமா சார். சார் நீ எனக்கு ஒரு சந்தேகம் சார். நீ ஏன் சந்தேகமா தான் இருக்க சார்? சும்மா பேச விடுங்க சார். பத்து வருஷமா சரி நான் கை தட்டிக்கிட்டே இருக்கேன் சார். பத்து வருஷம் கழிச்சு நான் எப்படி இருப்பேன் சார்? அப்பயும் கை தட்டு விட கவோதி பண்ணல. நன்றி. மனவுழு கரும்பு சாத்தாத்தான் பொங்கல், நான் சிரிச்சாத்தான் தீபாவளி, நீ குளிச்சாத்தான்டா நியூ இயர். போடாய கேட்டு கொன்றாதீங்க ஒழுங்கா. வந்து அசத்த போல ஜோக்க சொல்லுங்கடா. சரிண்ணே, இவ்வளவு நேரம் சந்தேகத்தை தீத்திக்கல. வணக்கம் பிள்ளே, கொட்ட தெரியுமா? யாரு அந்த லீலா? கூப்பிடலே உன்னை கூப்பிடுறதுக்கு. திருநெல்வேலிக்கு போய் அல்வா கொண்டு வாழ்லே, பாதி உனக்கு பாதி எனக்கு இல்லே. காதல்னு சொன்னீங்க இல்லையா, காதலை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. ஒரு எஸ்எம்எஸ் ஒன்று வந்துச்சு எனக்கு. சும்மா அந்த ஃபார்வர்டு மெசேஜ் நிறைய அனுப்புவாங்கல்ல, அது மாதிரி ஒரு எஸ்எம்எஸ் வந்தது. காதல்ன்றது கார்பரேஷன் கக்கூஸ் மாதிரி, உள்ளே போனவன் வெளியில் வர துடிப்பான், வெளியில் இருக்கவன் உள்ளே போக துடிப்பான் அப்படின்னு. நீங்கள் காதலை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அதுக்காக சொல்கிறேன். ஆனால் அது இல்லை, அது யாரோ தப்பாக போனவங்க அனுப்பிச்சிட்டாங்க. நல்ல கக்கூஸ் எல்லாம் இருக்குது நிறைய. அப்படியா? நம்ம உள்ளே பார்த்தே தூங்கிடலாம், அந்த மாதிரி கக்கூஸ் எல்லாம் இருக்கு. வேறு உங்களுக்கு தூங்குறதுக்கு இடம் எங்கேயே கிடைக்குமே தெரியல. உங்களுக்கு சில கக்கூஸ் நம்ம பார்த்து சொல்லுவோம், ஆஹா இங்கேயே படுத்துக்கலாம் போல, அவ்வளோ சுத்தமாக இருக்கு. அந்த மாதிரி கக்கூஸ் நீங்கள் போகணும். ஓஹோ, நான் தூங்குறதுக்கு கக்கூஸ்க்கு. பாண்டி நாட்டு தங்கம் அப்படின்னு ஒரு படத்தில் வந்து மீன் வில்லனாக பண்ணுறேன், பெரிய பெரிய மீசராக வச்சு. அந்த படத்தோட இன்ட்ரடக்ஷனை வந்து எப்படின்னா, அந்த வெறுகு பொறுக்கிற பெண்கள்லாம் ரோட்டில் அப்படி உட்காந்து வியாபாரம் பண்ணிருப்பாங்க. ஐயோ செலதுரம் வந்துட்டான் அப்படின்னு சாரியெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு அப்படின்னா சரணோ டிராக்டர் வந்து இறங்கும். அந்த டிராக்டர் வந்து அப்படியே போனால் இளையராஜா சார் வந்து டட்ட 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 மியூசிக்லாம் கொடுத்து அப்படி பண்ணி வச்சிருப்பார். ஸோ நான் வந்து உடனே
இப்படி ஒரு என்னோட இன்ட்ரக்ஷன். தியேட்டரில் இது எப்படி இருக்கும் அப்படின்னு போய் தியேட்டரில் போய் படம் பார்க்க போகிறேன் சார். ஸோ மக்கள்லாம் படம் பார்க்குறாங்க, தியேட்டர் எங்கே அப்படின்னு நான் மக்களை பார்த்துட்ருக்கேன். ஆஹா என்ன ரியாக்ஷன் அப்படின்னு அப்படியே போச்சு. மக்கள் பார்க்குறாங்க அப்படியே திடீர்னு ஒருத்தன், ஏ பப்ளுடா அவ்வளோ பெரிய வில்லன் புயா அப்படின்னு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு? இந்த எபிசோட் மட்டும் இல்ல, இனி வரப்போற எல்லா எபிசோட்லயும் நிச்சயமா சொல்றேன், அசத்தல் மன்னர்கள் வந்து அசத்த போறாங்க. ஐ என்ஜாய்ட் மை செல்ஃப், ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க, கீப் அப் தி குட் வொர்க். அண்ட் உங்க எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயம்னு சொல்றேன், பல நாடுகளில் பல ஊர்களில் நாங்கள் போய் இந்த அசத்த போவது யார் டீம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து இங்கே மட்டும் இல்லை எல்லா ஊர்லேயும் ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது. இவங்க எல்லா இடத்துலையும் போய் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அவங்க கூட நானும் வந்து டான்ஸ் ஆடுவேன், பெர்ஃபார்ம் பண்ணுவேன். பட் நாங்கள் வந்து லாஸ்ட் இயர் நவம்பர் டிசம்பரில் வந்து சுவிட்சர்லாண்டில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும் போது இவங்க அவ்வளோ அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, காமெடி பண்ணிருக்காங்க எல்லாரும். ஏன்னா குளிர், அது குளிர் அவங்களால சிரிக்கவும் முடியல, கை தட்டவும் முடியல. ஏன்னா சிரிச்சா கை தட்டினா உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பட் இவங்கன்னா கை தட்ட மாட்டேங்கிறாங்களே, நல்லா பண்ணலையே அவங்க அப்படின்னு பார்த்தேன். சரி அடுத்தது வந்து என்ன இன்ட்ரெஸ்ட் பண்ணால் நான் போய் அவங்க எல்லாருக்கும் ஒரு கதை சொன்னேன். ரோட்டில் வந்து இந்த சர்க்கஸ்லாம் பண்ணுவாங்க, இந்த கம்பி மேலாம் நடப்பாங்க அப்படின்னு பார்த்துருப்பேலாமா. ஸோ அதில் வந்து ஒருத்தர் என்ன பண்ணால், இந்த பெரிய இரும்பு வட்டம் இருந்தது, அதை அப்படி போட்டு அப்படி எடுத்தான். அந்த வட்டம் வந்து அப்படியே சின்னதாகி உள்ளுண்டாயிடுச்சு, அது வந்து தலை கூட போகாது. அதில் வந்து அப்படி போட்டு அப்படி பண்ணி வெளியே எடுத்தான். இதை வந்து சிட்டி பாபா மாதிரி ஒரு வில்லுன்னு பார்த்துட்டு, ஆஹா நல்லா இருக்கு தம்பிங்கவா, ஐயா சாமி சொல்லுங்க சாமி அவன், ஏண்டா நீ ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்க, நான் என்ன ஒரு நாளுக்கு ஒரு 100-200 சம்பாதிச்சா பெரிய விஷயம், உனக்கு நான் 1,00,000 ரூபாய் தரேன்டா, 1,00,000 ரூபாய் தரேன், நான் செய்கிற நான் சொல்கிற ஒரு வேலையை செய்யணும். சிட்டி பாபா சொல்கிறேன், ஐயா நான் 1,00,000 ரூபாய் நான் கண்ணிலே பார்த்ததில்ல, சரி ஒன்று பண்ணு, நான் சொல்கிற இந்த ஃபலான் ஃபலான் அட்ரஸ்க்கு வந்துரு, ராத்திரி 12 மணிக்கு வந்துரு, 1,00,000 ரூபாய் தரேன், நீ அந்த சின்ன வேலையை. ஐயா வரீங்க, இவன் 10 மணியே பண்ணிட்டான், 12 மணிக்கு வந்தார். ஐயா வணக்கம், வாடா இது பாரு 1,00,000 ரூபாய் பார்த்தியா, அங்கே பாரு இந்த வீடு தெரியுதா, சூப்பராக இருக்கு, ஐயோ அதெல்லாம் கேட்டேன் அந்த வீட்டில் அந்த ரவுண்டாக ஒரு ஜன்னல் தெரியுதா, தெரியுது சாமி, அந்த ஜன்னல் உள்ளே போய் அந்த பக்கம் போனால் ஒரு வயிறு கல் இருக்கும், அது கொண்டாந்து எனக்கு கொடுத்துரு, நான் உனக்கு 1,00,000 ரூபாய் கொடுத்துறேன், அவ்வளோதானையா நான் போகிறேன் ஐயா அப்படின்னு கட்டணும் போனால் போய் நின்று பார்த்துட்டுருக்கான். போடா போடா அப்படின்னா போக மாட்டேங்கிறான், ஏண்டா ஐயா ஒரு 4 பேரை கூப்பிட்டு கை தட்ட வச்சு நான் போயிட்டு இருந்தேன். எங்களை மாதிரி கலைஞருக்கு வந்து பணம் தேவை, இந்த கை தட்டு பாராட்டுக்காக இதை நான் மேடையில் சொல்லி எல்லாரும் கையெல்லாம் தட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்தாங்க, சார் நாங்கள் இந்தியாவுக்கு வந்தோம், ஒரு 5 வருஷத்துக்கு மாதிரி வந்தோம், இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பார்த்தோம், அங்கேயும் இதே தான் சார் சொன்னீங்க. அங்கேயோ வன்மரா ஏங்க, இப்போ நம்ம சுவிட்சர்லாந்து வேற எங்கே போனாலும் சுவிட்சர்லாந்து தான் சொல்கிறோம், அது மாதிரி உங்கள் மன்னனில் என்னவோ அதுதானே நம்ம சொல்கிறோம். நம்ம ஆக்சுவலாக வந்து உண்மையாகவே இதே சிவாஜி சார் வேறு மாதிரி சொல்லுவார், யானை மேலே முத்து மணி எல்லாம் வச்சு அப்படியே வந்து தங்கத்தையே வந்து கொட்டி பண்ணுறதை விட விஷயம் தெரிஞ்சவங்க கை தட்டுறதுக்கு ஈடாகாது பாரு. ஸோ சொல்கிற விதம் வேணால் மாறுபடலாம், தவிர அந்த சொல்கிற கருத்து ஒன்று தான். அதை நீங்கள் சொன்னது ஈவன் ரொம்ப நகைச்சுவையாக ரொம்ப அழகாக இருந்தது. அது சில பலகுரல் மன்னர்களே எங்கே போனாலும் ஒரே பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணுவாங்க, அசத்த போவதில் தான் ஒவ்வொரு வாரமும் வேறு வேறு பண்ணியே ஆகணும். இந்த 161 வாரமும் போன வாரம் பண்ணதை இந்த வாரம் பண்ண மாட்டோம், அது வந்து விளையாட்டு இல்லை, அதுக்கு உழைக்கிறவங்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி இப்போ உங்களை கூப்பிட்டோம், அடுத்தது உங்களை கூப்பிட மாட்டோம். இன்னைக்கு இவங்கெல்லாம் அசத்தல் மன்னர்கள்ங்கிறத விட நீங்கள் தான் இன்றைக்கி அசத்தல் மன்னர்கள், ஏன்னா 2 வாட்டி ஸ்டேஜில் வந்து அசத்துட்டீங்க, ஆனால் இது கெஸ்ட் அசத்துகிற நேரம், அதனால் சின்னதாகவாவது ஏதாவது ஒன்று பண்ணி அசத்துங்களேன். சரி ஒரு காலத்தில் வந்து நான் இந்த மாதிரி டேட்டாக போய் சான்ஸ் கேட்ட காலம் உண்டு. ஸோ அப்போ ஒரு நாள் காலையில் இருந்துச்சு ஷேவெலாம் பண்ணி எக்ஸசைஸ்லாம் பண்ணி பஸ் ஸ்டாப்பில் வந்து நிற்கிறது, ஏன்னா அந்த வழியாக பாரதி ராஜா மணிரத்னம் யாராவது போய் ஏன் நல்லா அழகாக இருக்கானே அப்படின்னு சான்ஸ் கொடுப்பாங்க. பஸ் ஸ்டாப்பில் நீங்கள் நின்ன அப்புறம் அவங்க வேறு ரூட்டில் போக ஆரம்பிச்சிட்டாங்களே சார். அந்த வழியாக ஒருத்தர் நான் இப்படி நின்றுருக்கேன், அப்படியே க்ராஸ் பண்ணுற சும்மா போயிருக்கலாம்ல போகாமல், ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறேன், சரி நம்ம அழகாக இருக்குமா ஹீரோ மாதிரி இருக்குமா, சரி பார்த்து திரும்பி வரேன், திரும்பி வரும்போது அப்படி போகிறான்,
சரி ஓகே அங்க போயிட்டு ஏய் வா என்ன சார் நான் அப்படி பாக்குறேன் என்ன இல்ல சார் உங்களை பார்த்தா என்னடா அழகா இல்லையா அழகா இருக்கீங்க சார் யோ என்னையா பிரச்சனை இல்லை சார் உங்களை பார்த்தா அப்படியே என் பொண்டாட்டி மாதிரியே இருக்கு சார் அதே கண்ணு அதே மூக்கு அதே ஏய் என்னடா ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் சார் அப்பா ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு என்னடா மீச ஒன்று தான் சார் ஏய் எனக்கு தான் மீச இல்லையே அவ்வளோ இருக்கு சார் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப அழகா பண்ணிக்கேன் கண்ணு வாழ்த்துக்கள் என்ன புரிஞ்சுகிட்ட முதலாள் நீதாமா உங்களுக்கு சிட்டி பாபு சாருக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன வெங்கடேஷ் அண்ட் குரூப் அவங்க சொல்லவே வேணாம் அந்த மூணு பேரும் வந்து பண்ற ஐஷாட்டம் இருக்க தாங்க முடியாது அது ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி டீ கடையில உட்கார்ந்து அவங்க மீட்டிங் போட்டாங்க பாருங்க கட்சி மீட்டிங் போட்டாங்க பாருங்க அவங்களோட ஐஷாட்டம் தாங்க முடியாது அதே மாதிரி ஸ்கூல்ல வாத்தியாரா இருந்துட்டு மிஸ்டர் ஜானகிராமன் ஈவன் ராமகிருஷ்ணன் இவங்கெல்லாம் வந்து மாஸ்டர்ஸாக இருந்துக்கிட்டு இவ்வளோ சென்ஸ் ஆஃப் ஹியூமரோட பண்ணும் போது அவங்க கிளாஸ் எடுக்கும் போது எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாம் யோசிக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கு சரி இல்லை சாண்ட்ரா நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க இந்த நிகழ்ச்சி பார்த்துருக்கீங்களான்ற கேள்வியை நீங்கள் இவ்வளோ பார்த்து கேட்டுருக்கவே முடியாது ஆமாம் சார் அவங்களுக்கு தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை ஏன்னா இதுக்கு முன்னாடி உஷா இருந்தாங்க அதுக்கு முன்னாடி இன்னொரு கம்பேர் இருந்தாங்க ஆனால் சாண்ட்ரா கிட்ட ஒரே ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறேன் சார் வந்த காம்பியர்ஸ் எல்லாருமே இங்கே வரும்போது ஒல்லியாக வந்து குண்டாயிட்டு போயிட்டாங்க அதனால நீயும் கொஞ்சம் உடம்பு போட்டுறாத மாதிரி குண்டாயிட்டா பரவாயில்ல சில பேர் உண்டாயிட்டே போயிட்டாங்க அவங்க புருஷனாலேன்னு சொல்லி சொல்லுங்க நீங்க என்னங்க மதன் பாப் தான் ப்ரொடியூசர் அதுவும் சொல்லிடுறேன் இல்லை என்ன ப்ரொடியூசருங்கிறதுக்காக சொல்றாரு நான் இந்த ப்ரொடக்ஷன் பண்றது இல்லை இதை வச்சு எப்படி டைரக்டர் ரியலாகவே இவங்க எல்லாரும் வச்சு மேய்க்கிறதுனா ரொம்ப கஷ்டம் பாவம் வேலை டைரக்டரை தான் ரொம்ப பாராட்டணும் இந்த விஷயத்த இல்லை மேய்க்கணும் இல்லை எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணணுமே தான் இருக்கிறோமே நாங்களே பிரஸ் பண்ணுங்க அசத்தல் டிவியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பை.